Hi. Reputed college, reputed hospital, reputed company. இந்த மாதிரி யூசேஜ் பண்ணாதவங்க நம்மள யாராவது இருக்குமா? நிச்சயமா இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லா ரெப்யூட்டட்னா பேர் போன புகழ் வாய்ந்த இந்த யூசேஜ் தாங்க ரொம்ப பாப்புலரா இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட மீனிங் புகழ் வாய்ந்த கிடையாது. ரெப்யூட்டட்னா சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. ரிப்போர்ட்டட்லி தேர் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி வென் வி யூஸ் ரெப்யூட்டட். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சிவகார்த்திகேயன் சேலரி இஸ் ரெப்யூட்டட் டு பி ருபீஸ் 15 crore. அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணுவதற்கு 15 crore சம்பளமா வாங்குறாருன்னு பேசப்படுகிறது. அது 10 crore இருக்கலாம், 20 crore இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. எல்லாரும் பேசிக்கிறது 15 crore. இதே அட்வர்ப் யூஸ் பண்ணா சிவகார்த்திகேயன் ரெப்யூட்டட்லி ஏர்ன்ஸ் ருபீஸ் 15 crore பெர் ஃபிலிம். இதுலயும் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. இனிமே ரெப்யூட்டட புகழ்பெற்றங்கிற மீனிங் யூஸ் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் அப்படித்தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு மாத்த சொல்றீங்களே, நீங்க சொல்றீங்க. ஆனா நம்மளோட வேலை இங்கிலீஷ ப்ராப்பரா யூஸ் பண்ண வேண்டியது. புகழ்பெற்ற இன்னொரு தனியான வேர்டு இருக்கு, ரெப்யூட்டபிள். ரெப்யூட்டபிள் ஸ்கூல், ரெப்யூட்டபிள் காலேஜ் கொஞ்சம் ஆடா இருக்கும் முதல்ல யூஸ் பண்ணும்போது, ஆனா நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது பழக்கமாயிடும். இந்த யூடியூப் சேனல்ல ரெப்யூட்டபிளா ஆக்க வேண்டியது உங்க கடமை. ஓகேவா?